சாம்சங் கேலக்ஸி S23 சாம்சங் கேலக்ஸியோட S23யை இந்த பிப்ரவரி 1 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சாம்சங் கொரியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 1 தான் சாம்சங் ஈவெண்ட் இருக்க போது அதில் S23 லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. இந்த S23 எப்படி இருக்க போது, எப்படி நம்மகிட்ட வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி S22 பொறுத்த வரைக்கும் அப்போ லான்ச் ஆன iPhone 13 நல்ல ஒரு காம்படிஷனாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம iPhone தான் சாம்சங்கோட கம்பேர் பண்ண முடியும், அவங்களும் அப்படி தான் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ iPhone 14 Pro லான்ச் ஆயிருச்சு, அதுக்கு சாம்சங் அவங்கள்ட்டேருந்து எப்படி ஒரு ஃபோன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கேன். 14 Pro அவங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். iPhone 14 Pro வந்து அந்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரல, சின்ன டைனாமிக் ஐலாண்டை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி நல்லாவே சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஐபோனை பொறுத்த வரைக்கும். S23 அந்த மாதிரி சாம்சங் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த S23, S23 Plus, S23 Ultra, 22 சீரீஸ்ல அதே மாதிரி தான் இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. ஆனா S23 பொறுத்த வரைக்கும் டிசைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்த மாதிரி தான் லீக் இமேஜ் எல்லாம் இருந்தது. ஆனா S23 Ultra எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்ல. S22 Ultra எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இதுவும் வரப்போது. பழைய அரைச்சமாவே iPhone மாதிரியே தான் இவங்களும் அரைக்க போறாங்க டிசைனை பொறுத்த வரைக்கும். S23 Ultra Snapdragon 8 Gen 2 ப்ராசர் தான் இருக்க போது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். டிசைன்ல அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்ததுனால தான் அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாயிருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா சாம்சங் S23 டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி உள்ள பம்ப் எடுத்துட்டு S23 Ultra இருந்ததுல அதே மாதிரி இதில் கொண்டு வர போகிறாங்க. S22 அப்படி தான் இருக்கும் போது, S22 Plus அப்படி தான் இருக்கும் போது. இப்போ iPhone 14 Pro எப்படி பர்பிள் வேரியன்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் ஒரு பர்பிள் வேரியன்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஆனால் 14 Pro அது பார்க்கறதுக்கு பர்பிள் மாதிரியே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் S23 இதை தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன்னா iPhone 14 Pro பர்பிள் வேரியன்ட் வந்து நல்லாவே சேல் ஆனிச்சு, அதே இவங்களும் யூஸ் பண்ணி பர்பிள் வேரியன்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இந்த S23 பொறுத்த வரைக்கும் சில லீக்ஸ் என்ன வந்ததுன்னா, இவங்க S23 சீரீஸ் ஃபுல்லாவே Snapdragon சிப்செட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க, எக்ஸினஸ் யூஸ் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு லீக் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கரும பிடிச்ச எக்ஸினஸ் சிப்செட்டை தூக்கி போட்டு இந்த Snapdragon இவங்க கன்வியூ பண்ணலாம். அந்த கேவலமான எக்ஸினஸ் சிப்செட்டை இன்ன வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க சாம்சங். அதுதான் எனக்கு சாம்சங் கிட்ட ஓரளவுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து நம்ம ஒரு எக்ஸினஸ் சிப்செட் வாங்கி போறதுக்கு, ஏன்னா மத்த கண்ட்ரில எல்லாம் அவங்க Snapdragon சிப் தான் யூஸ் பண்றாங்க, இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸினஸ் சிப்செட்டை வச்சு லான்ச் பண்றாங்க. அது ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு புரியல. S23 அது கன்னியூ ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சாம்சங் கிட்டேருந்து லீக் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர்ட்டேருந்து லீக் இருந்தது S23 சீரீஸ் ஃபுல்லாக Snapdragon மட்டும்தான் இருக்க போது, எக்ஸ்டர்னல் சிப் செட்டை டிஸ்கன்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த S23 அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஸ்பெக்ஸ்லேருந்து எல்லாமே S22 இருந்த மாதிரி அப்படியே இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்குமே கேமராலேயே ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கிடையாது, எனக்கும் S23 மேலே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆனால் அந்த iPhone 14 Pro டைனாமிக் ஐலாண்ட் மாதிரி இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்ல முடியாது சாம்சங் பண்ணாலும் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க மார்க்கெட்டிங்க்கு என்ன ஒன்று யூஸ் பண்ணாங்களோ இவங்களும் ஒன்று யூஸ் பண்ண போகிறாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் S22 Ultra மாதிரியே லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த பிப்ரவரி 1 வந்து சாம்சங்கோட S23 லான்ச் ஆயிரும். இதோட இமேஜ் லீக்லாம் லீக் ஆயிருன்னு சொன்னதெல்லாம் நான் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த சாம்சங் S23 நீங்கள் யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். இந்த S23 ஃபுல் லீக்கையும் பார்த்தா நம்ம S23 வெயிட் பண்ணாமல் ஃபுல்லாக S22 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல. ஏன்னா எப்படி இருந்தாலும் S23 லான்ச் ஆகும் போது S22 ப்ரைஸ் மேக்ஸிமம் கம்மியாக போகுது. அதனால் நீங்கள் யாராச்சும் இப்போ S22 இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். S23 லான்ச் ஆகும் போது S22 ப்ரைஸ் கம்மியாகும், அதை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா S23 எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் லான்ச் பண்ண போகிறாங்க. S23 இப்போதைக்கு லீக்ஸ் படி பார்த்தா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் S23 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைட்டாக், நான் கவி.